கலை குடும்பத்தினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கடைசியாக கூப்பிட்டு கடைசியாக பேச சொல்றீங்க, பார்த்தா உடனே பேச சொல்லிட்டீங்க. இந்த விழாவில் எனக்கு ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்குது. என்னென்னா, சுஜித் வந்து என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு கால் நூற்றாண்டு நண்பர் அப்படின்னா பார்த்துங்க. நான் சென்னைக்கு வந்த சமயத்துலேருந்து அவர் தெரியும். நடிக்க வந்தவர் தான் அவர். அதாவது அரசு திரைப்பட கல்லூரி இருக்கு இல்லையா, ஃபிலிம் சிட்டியில், அதோட வந்து இவர் இவர் படித்தது தான் கடைசி பேட்சு. அதோட வந்து நடிப்பு இயக்கத்தை எடுத்துட்டாங்க இல்லை, அதோட நடிப்பு பயிற்சியே கிடையாது. அதுக்கப்புறம் இல்லை, அதனால அவர் டேரக்டர் ஆகிட்டார். இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்ரீகாந்த் தேவா சாருடைய இந்த 106 படத்துக்கு உள்ள என்னுடைய சும்மாவே ஆடுவோம் படம்னு ஒன்று இருக்குது. அது எத்தனாவது படம்னு தெரியல. ஸோ அது ஆனால் அப்போவே சொல்லிட்டார் அப்போவே, ஆனால் இதுதான் 100வது படம் உண்மையிலேயே. 100 படத்தை தாண்டி போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு படம் 100 நாள் ஓடுறது அப்படிங்கிறதுலாம் வந்து என்னைக்கு எப்போ சமீபத்தில் ஒரு படம் ஓடிச்சு லவ் டுடேனா, அதுக்கப்புறம் அது அபூர்வமாக இருக்குது. எவ்வளோ பெரிய ஹீரோ நடித்தாலும் நிறைய பிரிண்ட்டு போடுறதுனால சிம்பாரிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, படம் வெள்ளிக்கிழமை வருதா, வெள்ளி சனி ஞாயிறு அதோடு நீ போயிரு அப்படின்றாங்க யாராக இருந்தாலும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ 100 படங்கள் தாக்கு பிடிக்கிறது சினிமாவில் இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கீழே கூட ஒரு பத்திரிகை நம்மளோட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், என்ன தான் சாதிச்சு நீ இவ்வளோ நாளாக இருக்கு அப்படின்ட்டு. சினிமாவில் எனக்கு இருக்கிறதே பெரிய சாதனை தாங்க. யாரும் ஆடிக்கிட்டே தூங்கணும்னு சொல்லுவாங்களா, அது சினிமாவில் தான் சார் சாத்தியப்படுது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி புதிய பூமி அப்படிங்கிற ஒரு நடனக்குழுவில் இருக்கும்பொழுது நான்சிலினி மணிமரன் சார் அவருடைய ப்ரோக்ராமுக்கு எப்போ கூப்பிட்டாலும் ராணிசிதன் மண்டமாக இருக்கட்டும், ராஜா அண்ணமுறை மண்டமாக இருக்கட்டும், அப்போ வந்துடுவார் தேவா சார். என்னோட அவர் வரும்போது என்னோடய சாங் போடுவாங்க சார், உட்காந்து வாட்டி பொட்ட புள்ள வெளியே அந்த சாங்கு பார்த்து தான் போவார் சார். ரொம்ப நன்றி சார், ஏன்னா அந்த படத்துக்கு ஏகப்பட்ட மேடையில் நான் பல்ட்டி அடித்து தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படம் வந்து கதிரேசன் சார் சொன்ன மாதிரி பல பெருமைகள் இருக்குது. 100வது நாள் அப்படிங்கிற குடும்ப விழாங்கிற விஷயத்தையும் தாண்டி இதை தயாரித்த வெளியிடப் போகின்ற என் நண்பன் சுஜித்துக்கும் இது மிகப்பெரிய ஒரு பெருமையான ஒரு விஷயத்த இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து 100 படங்களுக்கு இசையமைச்ச மாதிரி இன்னொரு 100 படங்களுக்கு இசையமைக்கணும் சார் அப்படின்னு எல்லாம் இருந்து நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் சார், இந்த விழாவின் நாயகர், என்னுடைய அன்பு நண்பர். லவ் யூ, லவ் யூ நண்பா.